பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தெலங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, யுபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரின் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சாரத்தால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஒரு மாநகராட்சி மேயர் பதவிக்காக பாஜகவின் தேசிய தலைவர்கள் களமிறங்கி தீயாய் பணியாற்றியது ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது. மேயர் தேர்தலுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டமா என அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் பகிரங்கமாக விமர்சித்தார். தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தை தவிர எந்த மாநிலத்திலும் பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. தென் மாநிலங்களில் தனது செல்வாக்கை பலப்படுத்தும் நோக்கில் அடுத்த ஆண்டு நடைபெறும் தமிழகம், கேரள சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இதுபோல தெலங்கானா மாநிலத்திலும் பலத்தை பெருக்க ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை அமித்ஷா வகுத்து நேரடியாக களமிறங்கினார். இதனிடையே இரு நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமித்ஷா, ஆளுங்கட்சியின் மீது தெலங்கானா மக்கள் மிகுந்த கோபத்தில் இருப்பதாகவும், இம்முறை பாஜகவிற்கு ஹைதராபாத்தில் முதல் மேயர் கிடைக்கப் போவது உறுதி என்றும் கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடி கொரோனா தடுப்பூசி சோதனையை ஆய்வு செய்வதற்காக ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் மையத்திற்கு பயணித்தார். அம்மையத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவுக்கு அழைப்பு விடுக்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஹைதராபாத் மாநகராட்சியை கைப்பற்ற ஆளும் டிஆர்எஸ் கட்சிக்கும் பாஜகவிற்கும் கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வாக்குச்சீட்டு அடிப்படையில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது.